Hi everyone. So in the video, the 12th standard chemistry and physics centum challenge போயிட்டு இருக்கு நமக்கு நல்லா தெரியும் ஒரு ரெண்டு மூணு நாளா போடல காரணம் என்னன்னா பிஸி ஷெட்யூல் உங்களுக்கும் எனக்கு தெரியும் எனக்கு பிஸி ஷெட்யூல் கிடையாது படிக்க முடியாதே மேக்ஸ் ஹேவியா இருக்குன்னு சொல்லி கொடுக்கல நாள் இருக்கு நாள் வேஸ்ட் பண்ணாதீங்க சோ 12th physics day 7 கான சவாலஞ்ச் என்ன அப்படினா போர் n3d's of electron ரொம்ப சர்ப்ரைசிங்லி நம்ம எல்லா 5 மார்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் 5 வால்யூம்ல எல்லா 5 மார்க்குமே கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோங்கறது உண்மையான விஷயம் சோ போர் n3d's ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் 9th லெசன் இது ரெண்டுமே ரேடியேட்டிவ்லா மூணுமே 9th லெசன் ஃபுல் வேரிட்டிஃபயர் ஆஃப் வேரிட்டிஃபயர் 10th லெசன் 3 மார்க் கொடுத்துருக்கேன் 8th லெசன் தான் ஃபுல்லா லா ஆஃப் ஃபோட்டோடிக் எமிஷன் போட்டோ செல் அப்ளிகேஷன் கேட்டசிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான் டீ ப்ரோக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் டீ ப்ரோக்லி வேவ்லென்த் ஆஃப் மேட்டர் வேவ் இது ஃபிசிக்ஸ்க்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகினஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரமாக ஆகும் நல்லா போட்டு பார்க்கணும் ஏன்னா போர் n3d's ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் வெலாசிட்டியும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக ஒரு 2 hours ஆயிரும் எந்த 2 hoursன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சாயங்காலத்துக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணுங்கள் ஆல்ரெடி இப்போ 2 ஆயிடுச்சு ஒரு 6 o'clock முடிக்க ட்ரை பண்ணுங்கள் கூடையே சேர்த்து ஒரு 1 hour கூட இருக்காது ஒரு முக்கால் மணி நேரம் எழுதி பார்க்குறத ஒரு 5 reactions மட்டும் கொடுத்துருக்கேன் கெமிஸ்ட்ரியில் நேம்ஸ் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சர்ப்ரைசிங்லி டவுஸ் ப்ராசஸ் கோல்ப்ஸ் ரியாக்ஷன் ரீமர்டிமெண்ட் எல்லாமே ஃபீனால் ஹைட்ராக்சைட் டெரிவேட்டிவில் டாலின் ஃபியூஷன் கப்ளிங் இந்த கொஸ்டின்ல ட்விஸ்ட் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் எதுலேருந்து எது கிடைக்குதுன்னு பாருங்கள் டவுஸ் ப்ராசஸ் வந்து குளோரோபென்சின் நினைக்கிறேன் ஸோ எது ப்ராடக்டாக கிடைக்குதுன்னு பாருங்கள் அதை வச்சு கேட்பாங்க ஹவு ப்ரிப்பேர் ஃப்ரம் ஃபீனால் அதாவது ஃபீனால் அதுலேருந்து எப்படி தயாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கோல்ப்ஸ் ரியாக்ஷனும் அப்படி தான் படிக்கணும் ரீமர்டிமோனு என்ன ப்ராடக்ட்டு என்ன ரியாக்டர்னு தெரிஞ்சு வச்சு படிக்கணும் டாலின் ஃபியூஷன் ஃபினாஃப்தலினால் வச்சு எப்படி அப்படிங்கிற மாதிரி கப்ளிங் ரியாக்ஷன் ஹைட்ராக்சி அசோ ஹைட்ராக்சி பென்சின்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு ஸோ அந்த கலர் வச்சு கேட்பாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற டையோட கலர் வச்சு கேட்பாங்க ஸோ டெஸ்ட் ஃபார் ஃபீனான ஆல்கஹால் கம்பேரிசன் பண்ணி படிங்க ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம்தான் ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் டே 7 சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுங்கள் பயாலஜி டே 2 அடுத்து வரப்போகுது ஸோ எப்படி இன்றைக்கி படிக்க போகிறோம்னா மூணுமே இருக்குது இன்றைக்கி வேறு 2 ஆச்சு இப்போது மூணுமே இருக்குது அப்போ இது வந்து இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 2 hours எந்த 2 hoursனாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பயாலஜிக்கு படிக்கிறதுக்கு 1 hour தரேன் அந்த 1 hour எது வேணாலும் எடுத்துக்கோங்க மேக்ஸுக்கும் இன்றைக்கி கம்மியாக தான் கொடுக்க போகிறோம் 1 hour ஸோ கிட்டத்தட்ட 2, 3, 4 hours இந்த 4 hoursஸை நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பக்குவப்படுத்தி பிரிச்சுக்கோங்க சார் எனக்கு வந்து திங்கட்கிழமை மேக்ஸ் எக்ஸாம் இருக்குது சார் அதுதான் சென்டம் சேலஞ்ச் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களா அப்புறம் என்ன நம்ம வந்து ரிவிஷன் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாச்சு நீங்கள் போய் பாருங்கள் அது பார்க்கலண்ணா ஸோ கண்டிப்பாக நம்ம சென்டம் சேலஞ்சை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா 30 days தான் இருக்குது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்